எத்தனை உள்ளமடி, கொஞ்சம் பேசிவிட்டால் என்ன மோசமடி. பின்னணி பாடகர் திரு பி பி சீனிவாஸ் அவர்கள், டிஎம்எஸ் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். டிஎம்எஸ் என்றால் டேமில் மியூசிக் ஸ்காலர், சங்கீத பண்டிதர். அது வெறும் சங்கீதம் இல்லை, பக்தி சங்கீதத்தில் வேற சொல்லணும். அவர் முருகா என்று பாடினால் மனம் உருகாத உள்ளமே இல்லை. அதில் நானும் ஒருத்தன். தமிழ் மொழியின் சிறந்த உச்சரிப்பு தான் முக்கியமாக சொல்ல வேண்டும். அன்று சிவாஜி எம்ஜிஆர் அவர்களுக்கெல்லாம் பாடும்போது அந்த உச்சரிப்பு, சிவாஜி அவரை பற்றி எழுதும்போது ஒரு ஆடை சொன்னேன், தமிழுக்கே உச்சரிப்பு சொல்லிக் கொடுக்கிற உச்சரிப்பு அவரது, அப்படிப்பட்ட உச்சரிப்பு. அவருக்கு பாடிய இவர் உச்சரிப்பு அதுக்கு எழுமை கம்மி இல்லை, சம்பவமாக. அதனால்தான் சிவாஜி எம்ஜிஆர் உங்களை கலருக்கு கூட அது அப்படி பொருத்தமாக அமைஞ்சது, காரணமே அதுதான் அந்த தமிழ் உச்சரிப்பு. நாகமே, நச்சரவமே, நல்ல பாம்பே, படநடுங்கும் வலிமையுடையோய், பாட்டுக்கு தலையசைக்கும் குணமுடையோய், எங்கு வந்தாய்? இசை கேட்டு ஓடி வந்தாயா, இசை கேட்டு ஓடி வந்தாயா, அல்லது எவரையேனும் தீண்ட வந்தாயா? இசை கேட்டு ஓடி வந்தாயா. திருமதி பி சுசிலா அவர்கள், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அது மேல வராது. வண்டானம் கங்கை மல தோட்டங்களே, எங்கள் மதுசூதனின் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. இந்த வாழ்த்துக்கள் பத்தாதா? இந்த வாழ்த்துக்கள் சீமஸ் அவர்களுக்கு, அவரோட நிறைய பாடல்கள் பாடு. அதுக்கு மேல எந்த பாடல் இல்லை, பாடினாலும் கூட பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு வெங்கல் குரல், அந்த குரல் யாருக்கும் கிடைக்காது. கடவுள் அவருக்கு, அவர் குரல் நம்ம எல்லாம் கேட்டு ஏதோ 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 ஒரு மயக்கம் அப்படி அந்த மாதிரி. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, அது மாதிரி அவர் நல்லா ஒரு ஹாப்பியா 100 வருஷம், அதுக்கு மேல இன்னும் 150 வருஷம் கூட வாழலாம் அவருக்கு. அப்போ நீங்க எல்லாம் இங்க வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு அவரை வாழ்த்துறை சொல்லிட்டே இருக்கணும். திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இந்த விழா வந்து ஒரு தெய்வீக விழா. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் மாசம் 30 ரூபா சம்பளம் வாங்கும்போது சந்தர் ஸ்டுடியோவில் டிஎம்எஸ் அவர்கள் பாட வந்தார். அப்போ இருந்து எனக்கு அவர் பழக்கம். இந்த விஸ்வநாதன் பையன் என்றைக்காவது ஒரு நாள் நல்லா வருவான் எனக்கு தெரியுது, அப்படி என்ன அப்போவே அர்ச்சனை பண்ணார். அதோட என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடல் எழுதுபவர்கள், அதுக்கு இசை அமைப்பவர்கள், அதை பாடுபவர்கள் எல்லோரும் சேர்ந்து டீம் ஒர்க்கு, கூட்டு முயற்சி தான் இந்த வெற்றி. அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு என்ன மெட்டு போட்டு பாட்டுனாலும் அதை மிக அழகாக பாடி டிஎம்எஸ் சுசீலா போன்றவர்கள், இன்னும் பிபிஎஸ், இன்னும் எல்லாருமே சொல்கிறேன், அவங்கெல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு பாடி எங்களை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்து ஒரு 4 பேர் மத்தியில் நிற்கிற மாதிரி ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க. அவ்வளோதான், இது சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. நான் மைக்கை வச்சுட்டு போய் சொல்ல மாட்டேன், கோர்ட்டை சொல்ல மாதிரிதான். அவருடைய குரல் ஒரே ஒரு டிஎம்எஸ், ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன். நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள், டிஎம்எஸ் சார் வந்து இன்னைக்கு இந்த பாராட்டுகளால் எனக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். என்னன்னா, டிஎம்எஸ் சார் அப்புறம் வைரமுத்து, நான் 3 பேரும் 2003 வருஷத்தில் மத்திய சர்க்கார் கொடுத்த பத்மஸ்ரீ விருது ஒரே சமயத்தில் நாங்கள் 3 பேரும் வாங்கினோம். எனக்கு அது பெருமை. நான் வைரமுத்து சாரோட சொன்னேன், உங்களோடலாம் சேர்ந்து எனக்கு அந்த இந்த விருது கழிச்சு நான் பெரிய பாக்கியமா நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷமா அவருடைய பாடல் கேட்காதனால இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட நீங்க ஆல் இண்டியா ரேடியோ ஓபன் பண்ணீங்கன்னா
அவர் குரல் தான் கேட்கிற மாதிரி பக்தி பாடலா இருக்கும், அல்லது சினிமா பாடலா இருக்கும், அல்லது நீங்க வந்து டிவி ஆன் பண்ணாலும் சரி, இவர் வந்து காலத்தால் ஐயாத குரல். சூரியச்சந்திர இருக்கிற வரைக்கும் அவருடைய குரல் வந்து இந்த உலகம் வர ஒளிச்சிருக்க போறது. அந்த இடத்த முடிச்சப்பறம் அந்த முடிசூடா மன்னனா அவர் கடைசி வரைக்கும் அவர் தான் அந்த ஸ்டாண்டில் இருக்க முடிஞ்சது. ரெண்டு பேர் சிவாஜியும் எம்ஜிஆரும் ரெண்டு துருவங்கள் கருதப்பட்டவர்கள், ரெண்டு பேரும் குரல் ஒத்து போற மாதிரி இவரால் மட்டும்தான் பாட முடிஞ்சது. அது கடவுள் வந்து முருகன் அவர் கொடுத்த ஒரு அருள். அடுத்து திரு வைரமுத்து அவர்கள். டிஎம்எஸ் அவர்களை நீங்கள் பெருமைப்பட வேண்டும். இப்படி ஒரு சிறப்பு இதற்கு முன்னாலும் ஒரு பாடகருக்கு நிகழ்ந்ததில்லை, இதற்கு பின்னாலும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. இதோ இந்த மாடத்தில் நிறைந்திருக்கிற கூட்டம், அந்த கூடத்தில் நிறைந்திருக்கிற கூட்டம், எல்லாவற்றையும் விட உங்கள் தமிழுக்காக நின்று கொண்டிருக்கிற கூட்டம், உங்கள் குரலுக்காக நின்று கொண்டிருக்கிற கூட்டம் கிடைக்காது. உங்களுக்கு விழா நடக்கலாம், எங்கே வாஷிங்டன் டிசியில் விழா நடக்கலாம், சிட்னியில் விழா நடக்கலாம், லண்டனில் விழா நடக்கலாம், மான்செஸ்டரில் விழா. ஆனால் எந்த ஒரு மனிதருக்கு பிறந்த மண்ணில் விளக்கப்படுகிறதோ அதுதான் சிறப்பு. நம்ம நாட்டில் சொந்த ஊர்ல மட்டும்தான் மதிக்க மாட்டான், எல்லா ஊர்லயும் மதிப்பான். சொந்த ஊர்ல மட்டும், சொந்த ஊரில் புகழ் வருபவன் தான் உண்மையாக புகழ் வருகிறவன். ஏனென்றால் அத்தனை தடை இருக்கும், அத்தனை பொறாமை இருக்கும், அத்தனை பழி இருக்கும், அத்தனை இழிவுகள் சொல்லப்படும். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் இன்று மதுரை மண்ணில், இந்த மதுரை மண் டிஎம்எஸ்க்கு விளையாடுவதனால் வந்திருக்கிற பெருமக்களே, மதுரை மண்ணே உங்களை தொட்டு வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த விழாவின் மூலமாக நீங்கள் பெருமை பெறவில்லை, நாங்கள் பெருமை பெறுகிறோம். நாங்கள் இன்னும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், தமிழை மதிக்கிறவர்களாக இருக்கிறோம், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா 85 உங்களுக்கு வயது தெரிகிறதா? வயதை பார்த்தால் தெரிகிறதா? அவர் வயதை பார்த்தால், நேற்று என் வீட்டுக்கு வந்திருந்தா, அவர் வயது 85 என்பது கேலண்டர் சொல்லுகிற வயது. எல்லா மனிதருக்கும் 3 வயது இருக்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு? எல்லா மனிதருக்கும் 3 வகை இருக்கிறது. 1 வயது கேலண்டர் சொல்லுகிற வயது, டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் சொல்லுகிற வயது. அவருக்கு 85, 1923 பிறந்தவர், 85 டேட் ஆஃப் பர்த் சொல்லுகிறது. அப்படி இரண்டாவது வயது உடல் சொல்லுகிற வயது. இரண்டாவது வயது, சில பேருக்கு 20 வயது தான் வயசா இருக்கும், 80 மாதிரி உடம்ப வச்சிருப்பான், நடக்க முடியல முந்தி மாதிரி, மூச்சு வாங்குது, படி ஏறினா உட்கார்ந்து 8 படிதான் இருக்கும், 4வது படியில் உட்கார்ந்து போக வேண்டியிருக்கு. வயது 20, அவர் உடம்பு சொல்கிற வயது 60. 3வது வயதுதான் முக்கியமான வயது, மனது சொல்கிற வயது. அவர் டேட் ஆஃப் பர்த் 85 சொல்கிறது, அவர் உடம்பு 50 சொல்கிறது, அவர் மனசு என்றும் 20 இருக்கிறது. அவர் ஒரு குழந்தை சார், நான் பார்த்தேன், எதையும் மறைக்க தெரியாத ஒரு குழந்தை. அந்த குழந்தை பல பேர் முகத்தில் உமிழ்ந்து கூட விடுகிறது. குழந்தை என்று நினைத்தால் துடைத்துக் கொண்டு போகிறார்கள் முடியாதவர்கள். இந்த குழந்தை வஞ்சக குழந்தை நினைக்கிறார்கள், இதுதான் நடக்கிறது. எனக்கு தெரிகிறது நீங்கள் குழந்தை. குழந்தையாக இருப்பவன் தான் கலைஞனாக இருக்க முடியும், கள்ளமற்றவன் தான் மொழிக்கும் இனத்துக்கும் சேவை செய்ய முடியும், இல்லையென்றால் கலை வராது. உங்கள் குரல் மீது எங்களுக்கு இருக்கிற காதல் கொஞ்ச ரஞ்சம் அல்ல. உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடி, உங்க குரலை கேட்டு, யார் 10 வயது உங்க குரலை கேட்டு இருக்கிற, கேட்டு என்னை முதல் என்னை இழுத்த பாட்டுயா, தூங்காதே தம்பி தூங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. என்ன பாட்டு பாடியிருக்கீங்க சார், உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு வர ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த மேடையில் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் 50 ஆண்டுகளாக தமிழ் சமுதாயத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிற சிற்பிகள், தமிழ்நாட்டு காற்றுக்கு வசீகரம் கொடுத்தவர்கள், தமிழ்நாட்டுடைய வாழ்வின் அன்றாடத்தின் துக்கத்தை துடைத்தவர்கள், தமிழ்நாட்டின் அன்றாட சந்தோஷங்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், இத்தனை பெருமக்களை ஒரே மேடையில் கண்ட உங்கள் கண்கள் கொடுத்து வைத்த கண்கள். இன்றைக்கும் கிராமத்துக்கு போகிறேன் நண்பர்களே, இன்றைக்கு என்ன பாட்டு கிராமத்து வானொலியில் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? ஓ போடா, இல்லை மன்மதராசாவா, இல்லை சின்ன சின்ன ஆசை, இல்லை
இன்னும் கிராமத்து காற்றை ஆண்டு கொண்டிருக்கிற குரல் அச்சம் என்பது மடமையடா. உலகம் பிறந்தது எனக்காக, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. போனால் போகட்டும் போடா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற அந்த பாடல்கள் தமிழ்நாட்டு வாழ்க்கையில் அன்றாடத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிற பாடல்கள். இந்த பாடலுக்கு ஏன் இவ்வளவு வீச்சு? இந்த பாடலுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வசீகரம்? யோசித்து யோசித்து பார்க்கிறேன். நான் சொல்வதை தயவு செய்து நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் இசை உலகமும் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு கருத்தை மனம் திறந்து சொல்கிறேன். டிஎம்எஸ் அவருடைய பெரிய சிறப்பு என்ன என்று யோசித்து யோசித்து பார்த்தேன். பாவம், உச்சரிப்பு, கரைதல், மெட்டுக்களை வாங்கிக் கொண்டு அதை மேம்படுத்தி தருதல், இவைகளெல்லாம் சாதாரண குணங்கள். ஆனால் எனக்கு தெரிந்து நான் சொல்வதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால், என் மீது எந்த பழியும் வராது என்று நான் நம்புகிறேன், என் நம்பிக்கை வீண் போகாதிருந்தால் இந்த உண்மையை இந்த மேடையில் தான் நான் சொல்ல முடியும். இதுவரைக்கும் இருந்த தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களில் பெண்மை கலந்த பல குரல்கள் தான் உண்டு. ஒரே ஒரு ஆண் குரல் டி எம் சௌந்தரராஜனுடைய குரல் தான். அதற்காகத்தான் எல்லா கதாநாயகர்களும் தங்கள் ஆண்மையை காட்டுவதற்காக இவரை பயன்படுத்திக் கொண்டார்கள். இதுதான் உண்மை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஏழிசை வேந்தர் தியாகராஜ பாகவதர், பியூ சின்னப்பா, சி எஸ் ஜெயராமன், சீர்காழி போன்ற மாபெரும் மேதைகள் எல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் குரலில் ஒரு மெல்லிய பெண்மையின் சாயல் இருக்கும். பெண்மையின் சாயல் கலக்காமல் முழுக்க முழுக்க ஒரு வெண்கல தொண்டை டி எம் எஸ் அவர்களுக்கு மட்டும்தான் வாய்த்தது. இதுதான் உண்மை. அவருடைய சாதனை சாதாரண சாதனை அல்ல. நான் ஒரு ரசிகன். கிராமத்தில் கால்சட்டை பருவத்தில் இருந்து நான் பி சுசிலா அவருடைய மகா ரசிகன், டி எம் எஸ் ரசிகன். விஸ்வநாத ராமூர்த்தி அவர்களை பார்க்க முடியுமா? டி எம் எஸ் ஓடு கைகுலுக்க முடியுமா? இந்த அம்மையாரை பார்த்து நான் உங்கள் ரசிகன் என்று சொல்ல முடியுமா என்று தவித்திருக்கிறேன். அப்போதிருந்து நான் கவனித்து வருகிற விஷயம் என்னவென்றால், இவருடைய சாதனை சாதாரண சாதனை அல்ல. நான் சொல்லப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இவர் திரையுலகத்திற்கு 50களில் வந்தார், பாட வந்தார், பெரும் முயற்சி செய்தார். சாதாரணமல்ல. இன்று அந்த உயரத்தில் டிஎம்எஸ் ஏறியிருப்பதற்கு பின்னால் அவருடைய சிராய்ப்புகள் எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய வலிகள், காயங்கள், பட்ட அவமானங்கள், சித்திரவதைகள், பசி யாருக்கு தெரியும்? அதையெல்லாம் தாண்டித்தான் தன்னுடைய துயரத்தை கூட ஒரு இசைக்கலையன் ராகமாக்கி விடுகிறான். தன்னுடைய வலியை கூட ஒரு கலையன் சங்கீதமாக்கி விடுதான் பாடினார். கா 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 நெஞ்சு பொறுக்குதில்லையே. அவர் ஜெமினிக்கு ஏஎம் ராஜா. இந்த மூவேந்தர்கள் மூன்று பேர் பாடினார்கள், மூன்று பேருக்கும் தனித்தனியாக. டிஎம்எஸ் வந்தார், மூன்று பேர் பாடிய பாடல்களை மூன்று கதாநாயகர்களுக்கும் ஒருத்தரே பாடினார். மூன்று சிம்மாசனங்களில் ஒருவராக அமர்ந்த ஒரே ஒரு பெருமை டி எம் சௌந்தரராஜனுக்கு மட்டும்தான் உண்டு. அவர் பாடினால் பாட்டுக்குள்ள பாடுகிறவன் வயசு தெரியும். சாதாரணம் இல்லை இது. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற பாடலை பார்க்கிற போது 20-25. சின்ன பயலே சீரடா பார்க்கும் போது 30. அந்த பாட்டை கேட்கும் போது ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே என்று பாடுகிற போது வயசு 85. அப்பருக்கு பாடுகிற போது 85, கதாநாயகனுக்கு பாடுகிற போது 25. இதற்கு காரணம் தன் பாவத்தை குரலில் ஏற்றி வயசுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார் டிஎம்எஸ். சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம், என்னுடைய மெல்லிசைவினர் எம்எஸ்வி சொன்னார் பாத்தீங்களா, நாங்களுக்கு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு உண்டு, சண்டை போட்டுக் கொள்வோம்னு. அது செல்ல சண்டை. தாயும் பிள்ளையும் சண்டை போடுவது மாதிரி, தாய் கோழி குஞ்சை கொத்தி கொத்தி அது அழகு கொதி விடுவது மாதிரி, அது செல்ல சண்டை. ஒரு சண்டை சொல்றேன் உங்களுக்கு. இந்த டிஎம்எஸ் ஒரு பாட்டு ஒளிப்பதிவாகிட்டு இருக்கு. டிஎம்எஸ்க்கு எம்எஸ்விக்கு நடந்த சண்டையை சொல்றேன். ஒரு பாட்டு ஒளிப்பதிவாகிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப எல்லாம் ஒளிப்பதிவு எப்படி தெரியுமா? இப்ப எல்லாம் ஒளிப்பதிவு புல்லாங்குழல் தனியா எடுக்கலாம், கிட்டார் தனியா எடுக்கலாம், வயலின் தனியா எடுக்கலாம், ஆண் தனியா எடுக்கலாம், பெண் தனியா எடுக்கலாம், ஒவ்வொரு எழுத்தாக எடுக்கலாம். இன்றைக்கு வந்து விட்டது. அவர் கழகத்தை அப்படி அல்ல, ஒட்டு மொத்தமா ஒரு 4.5 நிமிஷம் பாட்டை முழுக்க பாடி ஆகணும். ஒரு தபேலாக்காரன் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக், வயலின் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக், அவன் வந்து இன்னொரு புல்லாங்குழல் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக்.
ஒரு கலைஞன் தவறு செய்தால் மொத்த பாட்டை திருப்பி பாடணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2.5 மணி ஆயிடுச்சு, இவருக்கு பசிக்குது, டிஎம்எஸ்க்கு பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னாரு டிஎம்எஸ். எம்எஸ்சி சொன்னாரு, எங்களுக்கு மட்டும் பசிக்கலையான்னு. உங்களுக்கு தான் பசிக்குதா, எங்களுக்கு மட்டும் பசிக்கலையான்னு கேட்டாரு எம்எஸ்வி. இந்த கோவத்தில் விடைய வேண்டாரு யாரு, என்னையா பாடு பசிக்கிறேன் உண்மையை சொல்றேன் கோவத்தில். வீட்டுக்கு போயிட்டாருங்க தெக்கடை தேட்டரை விட்டு. வீட்டுக்கு போன பிறகு இரவில் ஒரு ஃபோன் வருது. யாரு, நான் விஸ்வநாதன் பேசுறேன். யாரு, நான் சௌந்தரராஜன் தான் பேசுறேன். என்னண்ணே நீங்க பாட்டில் பாடாம வந்துட்டீங்க, உங்க பாட்டு ட்ராக் எடுத்து வச்சிருக்கு, நாளைக்கு வந்து பாடுங்க. கோவித்து விட்டு போற ஒரு கலைஞனை அழைக்கக்கூடிய திறமையும் பண்பும் இசையமைப்பாளருக்கு இருக்கு. ஒரு இசையமைப்பாளரை கோவித்து விட்டு போற பிறகு மறுநாள் பாடக்கூடிய ஆற்றலும் அன்பும் இவருக்கு இருக்கு. இந்த பாட்டு சாதாரண பாட்டல்ல. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே.